Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Allahumma salli ala sayyidina wa nabiyyina Mowlana Muhammadin wa ala ali sayyidina wa nabiyyina Mowlana Muhammadin wa barik wa sallim alayhi. 16th nooraha Sultan al-Awliya Hazrat Sheikh Abu Saeed Mubaarak Makhzoomi Naimullah ta'ala avargalai patri indha aasiriyar kurippidum bodhu Sultan al-Awliya Burhanul Ashfiya Qiblai Salika Waqifi Haqiqat ஜாமி உலூமி மாரிஃபத் ஹசரத் ஷேக் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நாயமுல்லா தலா அவர்கள் சில்சிலா ஆலியா காதிரியா பரக்கத்தியா ரஸ்வியா நூரியானுடைய 16th ஷேக்காக இமாமாக திகழ்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, சீஃப் ஜஸ்டிஸ் பொசிஷன் கொடுக்கப்பட்டது. பின்னாடி அதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. விட்டுட்டு தன் வாழ்க்கை முழுக்க திக்ருடைய அல்லாஹ்வுடைய திக்ருலேயே அதை எல்லாத்தையும் நேரத்தை பயன்படுத்தினார்கள்னு சொல்கிறாங்க. இவர்கள் ஷேக் அபு சயீத் ஹஜரத் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நயமுல்லாத்தன் அவர்கள் பக்தாத் ஷெரீஃபில் பிறந்தான். இவரோட பேர் புண்ணிய பேரானது முபாரக் பின் அலி பின் ஹஸ்ஸான் பின் ஹசன் பின் பந்தர் அல் பக்தாதி அல் மஹ்சூமி என்று இவர்கள் அபு சயீதுன்னு அழைப்பார்களாம். இவர்கள் வந்து ஷேக் அபுல் ஹசன் அலி ஹக்காரி நயமுல்லாத்தனோட ஹலீஃபாவாக திகழ்கிறார்கள். இவருடைய ஹிர்கா முபாரக்கானது ஷே அபூபக்கர் ஷிப்லி நயமுல்லாத்தன் அவரிடமிருந்து ஷே அபுல் ஃபதுல் அப்துல் வாஹித் பின் அப்துல் அசீஸ் நயமுல்லாத்தன் அவர்கிட்ட வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து ஷேக் அபுல் ஃபரா தர்தூசி நயமுல்லாத்தன் அவர்கிட்ட வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து ஷேக் இப்ராஹிம் அபுல் ஹசன் அலி ஹக்காரி நயமுல்லாத்தன் அவர் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து ஷேக் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நயமுல்லாத்தன் அவர்கள் அந்த ஹிர்கா ஷெரீஃபை பெற்றுக்கொண்டார்கள். இது மகாமத் தஸ்தாகிரிங்கக்கூடிய கிதாபில் குறிப்பிடலாம். இவரோட ஆன்மீக பார்வையானது ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாரையாவது இவ பார்த்துட்டோன்னு சொன்னால் அவரோட இதயமான சுத்தமாகி அந்த இதயம் என்ன இந்த உலகத்தை ஒட்டி பிரிந்து போய் டைவர்ஸ் ஆகிடும். அப்படின்னா அதில் உள்ள எல்லாத்தையும் நீக்கிடும். அந்த காலத்தினுடைய இமாம்கள் ஃபிக்குடைய இமாம்கள் இவங்க பெரியவங்களாக இருந்தான். இவங்க இமாம் அஹமது பின் ஹம்பல் நாயமுல்லா தலன் அவர்களிட முக்கல்லிதாக இருந்தார்கள். அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நாயமுல்லா தலன் அவர்கள் பக்தாத் ஷெரீஃபில் பாபுல் அஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய மதரசாவனுடைய அதை நிறுவனவங்க இவங்க தான். இந்த மதரசாவை இவங்க என்ன செஞ்சாங்க, முதல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி எல்லாத்திலும் அவர்கள்ட்ட தன்னோட வாழ்நாளிலேயே ஒப்படைச்சாங்க. உதநாயகம் எல்லாத்திலும் அவர்களும் அவருடைய பறக்கத்தான பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க, அந்த மதரசாவில் பாடம் நடத்தியிருக்கிறார்கள், அதை நடத்தியிருக்கிறார்னு குறிப்பிட்றாங்க. ஹசரத் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நாயகம் எல்லாத்திலும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஸ்ரீ அப்துல் காதிர் ஜெயிலானி நாயகம் எல்லாத்திலும் அவர்கள் தன்னுடைய ஹிர்காவை பெற்றார்கள். தன்ட்டேருந்து ஹிர்கா பெற்றான், தானும் அவர்கிட்டருந்து ஹிர்கா பெற்றேன். ரெண்டு பேரும் ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து பரக்கத்து, ரெண்டு பேரும் தங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில பரக்கத்து பெற்றுக்கொண்டார்கள்னு குறிப்பிட்றான். இவங்க கராமத்துடைய விஷயத்தில் ரொம்ப உயர்ந்தவர்கள், விலாயத்தில் ரொம்ப உயர்ந்தவளாக இருந்தான். இவர்கள் எப்படி ஓதுநாயம் அல்லாத்தலன் அவர்கள் தன்னுடைய பீர் ஷாபிட்டேருந்து எப்படி ஹிர்காவை பெற்றாங்கக்கூடிய சம்பவத்தை அடுத்த பாடத்தில் வரும்னு இந்த ஆசிரியர் குறிப்பிட்டுட்டு ஹசரத் ஷேக் ஹம்மாத் நாயமுல்லாத்தலன் அவர்கள் அவங்க வந்து ஓதுநாயத்தினுடைய அல்லாத்தலன் அவருடைய மஷாயிஷில் ஒரு ஆளாக இருக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை ஓதுநாயம் அல்லாத்தலன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பீரை முர்ஷித் அவருடைய தர்பார் ஷெரீஃபுக்கு போயிருந்தாங்க. போய் அங்கே போய் ரொம்ப அமைதியாக மரியாதை நிமித்தமாக உட்காந்துருந்தான். அப்புறம் அவங்க எழும்பி வெளியே போனவுடனே அவருடைய பீராக இருக்கக்கூடிய ஓதுநாயத்துடைய பீர் ஹசரத் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நாயமுல்லாத்தலன் சொல்கிறாங்க, இந்த அரபு இல்லாத இந்த மனுஷனுடைய கால் பாதம் இருக்க அவ காலத்தில் என்ன செய்யன்னு சொன்னால் அவரோட கால் பாதம் எல்லா ஒளியாக்களினுடைய தோல் புஜம் அதாவது கழுத்தில் இடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அவர் சொல்லுவாங்க, என்னுடைய கால் பாதமானது எல்லா ஒளியாக்களினுடைய என்ன செய்ய ஷோல்டர் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படி அவர் சொன்ன உடனே எல்லா ஒளியாக்களும் தங்களோட கழுத்தை தாழ்வுபடுத்துவாங்க, தாழ்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஷேக் ஹஸ்ரத் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நாயமுல்லாத்தலன் குறிப்பிட்றான். ஓதுநாயத்தை பற்றி குறிப்பிட்றான். இவர்களுடைய ஹலீஃபாக்கில் ஒரு ஆளாக குறிப்பிட்டு இவங்க சொல்கிறது ஹுசூர் ஓதுல் ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அல்லாத்தலன் அவர்கள். ஷேக் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி நாயமுல்லாத்தலன் அவர்கள் ஷாபான் பிற 27 ஹிஜ்ரி 513 திங்கக்கிழமை பக்தாதில் பக்தாத் ஷெரீஃபில் ஃபாத்தாராங்க. இன்னும் சில உலமாக்கள் இவர்கள் ஷாபான் 4 என்றும் மொஹர்ரம் 10 என்றும் ஷாபான் 7 என்றும் இவரோட ஒஃபாத்தினால் குறிப்பிட்றான். இவரோட மசார் ஷெரீஃபானது பாபுல் அஸ்ஸனுடைய அந்த மதரசாவில் தான் இருக்குது. இது
அல்லாஹுடைய அடியார்கள் பல பேருக்கு பரக்கத் தரக்கூடிய இடமாக இருக்கிறதுன்னு குறிப்பிடுறான். சல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி முஹம்மதின் யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.